ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அனுவாவி டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். இந்த டெம்பிள், இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தடாகம் ரோட்டில், ஆனைக்கட்டி ரோட் தெரியுங்களா, அந்த போகிற வழியில் தான் இருக்குது. ஆனைக்கட்டி போகிறதுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்குது மக்களே. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் வருது, கவுண்டம்பாளையம் டு அனுவாவி சுப்பிரமணியர் டெம்பிள். வந்து இங்கே வந்து என்னென்னா லார்ட் சிவனோட இதுவும் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து முருகரோட இதுவும் வச்சுருக்காங்க மக்களே, முருகரோட சிலையும் வச்சுருக்காங்க. முருகன் கோவில் தான் ஆக்சுவலி மெயினாக. நான் இங்கே தான் போயிட்டுருக்கோம் மக்களே. இது ஃபுல்லாக அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது, இதுதான் ஆஞ்சநேயர் டெம்பிள். ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே, பிளேஸு இடம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோவில் அங்கே போகும்போது நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் கோவிலும் போங்க. இது முன்னாடியே இருக்குது, இந்த கோவிலுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கேயுமே போயிட்டு நம்ம கும்பிட்டுட்டு போய்க்கலாம் மக்களே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, பிளேஸே ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. இந்த ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது, ரொம்ப கூட்டம் இல்லை. டிஸ்டன்ஸ் அவுட்டரில் இருக்கிறனால நிறைய பேர் இங்கே வர்றதில்லை, நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியல. ஆஞ்சநேயர் கோவில் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. இந்த சனிக்கிழமெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், நாங்கள் சண்டே போனனால கூட்டம் இல்லை. பிளேஸ் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க, நீட்டாக பராமரிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது மக்களே. இங்கே வந்து நீங்கள் காரு பைக்கு எதில் வேணால் போகலாம். கார் பார்க்கிங் வந்து 20 ருபீஸ் வாங்குகிறாங்க, பைக் பார்க்கிங் வந்து 10 ருபீஸ் வாங்குகிறாங்க. நம்ம வெளியில் ரோட்டில் தான் நிறுத்தணும், அங்கே பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குது. இங்கே ஆஞ்சநேயர் கோவிலேருந்து நீங்களுக்கு பார்த்தீங்கனாலே மேலே வந்து தெரியுது, இதுதான் அனுவாவி அந்த சுப்பிரமணியர் டெம்பிள். இங்கேருந்து பாருங்களேன், இங்கிருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம். சுமார் இதில் எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னா 500 படிக்கட்டு இருக்கு மக்களே. 500 படிக்கட்டு தான் ஏறி தான் நம்ம மேலே போக முடியும். இது டைரெக்டாக மேலே மருதமலை மாதிரி இந்த பஸ் எல்லாம் இல்லை, டைரெக்டாக போகிறது பை ஸ்டெப்ஸ் மூலியமாக மட்டும்தான் மேலே போக முடியும் மக்களே இந்த கோவிலுக்கு. இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது, பாருங்கள் சுற்றியுமே மலை தான், அனுவாவி சுப்பிரமணியர் டெம்பிள். இங்கேருந்து 500 படிக்கட்டு ஏறி மேலே போகணும் மக்களே. இங்கே வந்து ஒரு மயில் நின்றுட்டு இருந்துச்சு, அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்து எவ்வளோ 50, 100, 150, 200 அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம போகிறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறியிருக்கோமோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம இப்போதைக்கு ஏறியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே, பிளேஸ் பாருங்களேன். சுற்றியுமே அடர்ந்த காடு தான் ஃபுல்லுமே, அப்படி தான் இருக்குது. மேலே போகும்போது மட்டும் மலை கொஞ்சம் செங்குத்தாக போகுது, அங்கே மட்டும் பார்த்து ஏறணும் மக்களே, மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை. உள்ளேயே ஆனால் மாடு அப்புறம் நாய்க்குட்டி எல்லாமே உள்ளே இருக்குது, போகும்போது பார்த்து போங்க. இந்த சைடு தான் உட்காந்துருக்கு, அதனால நம்ம போகும்போது பார்த்து தான் போகணும். சுத்தமாக ஏற முடியலனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஏறிட்டேன் எப்படியோ. 500 ஸ்டெப்ஸ் இருக்குது மக்களே, அங்கேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கோ இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். இது ஒரு 200 ஸ்டெப்ஸ் ஏறினவுனவே இந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். இதை சுற்றி ஃபுல்லுமே வந்து அந்த செங்கல் கால்வாய் தான், செங்கல் தயாரிப்பு தான் ஃபுல்லுமே இருக்குது. வீடு ஒரு சில வீடுங்க மட்டும்தான், அங்கங்கே வீடு மீன்ஸ் கடைங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவில். நீங்களும் போய் பாருங்கள், சுற்றியுமே மலை தான் இருக்கும். இது வந்து காலையில் நாங்கள் வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி போயிருந்தோம். பாருங்களேன் ஒரே பனி மூட்டமாக இருக்குது, ஃபுல்லாக பனி படர்ந்து ரொம்ப பனி மூட்டமாக இருக்குது மக்களே. இங்கேருந்து நாங்கள் இந்த மேலே, இது வந்து ஆக்சுவலி இங்கே வந்து முருகர் கோவில் இருக்கும், இதுக்கு மேலே இன்னும் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் தான் சிவன் மேலே இருப்பார். இங்கே வந்து நேற்று ஷஷ்டி கந்த ஷஷ்டி அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் கந்த ஷஷ்டிக்கு சூரசம்ஹாரம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் காலையில் சீக்கிரமாக போயிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. இங்கே பாருங்களேன் அந்த மயில் ஆடிட்டுருக்குது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே, அவ்வளோதான். கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரீ அன்னதானமும் இருக்குது இங்கே.
ரோடு எல்லாமே ஃபுல்லாக இப்படி தான் மக்கள் இருக்கு. ஆனால் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு பஸ் இருக்குது, காந்திபுரத்துலேருந்து டைரெக்டாக இந்த கோயிலுக்கு பஸ் இருக்குது. அது வந்து 1 hour once அந்த மாதிரி தான் இருக்குது மக்களே. ஈவினிங் 6 o'clock 7 o'clock மேலெல்லாம் பஸ் வருமா தெரியாது, அது பார்த்துக்கோங்க. அந்த பஸ் ஏறினா டைரெக்டாக கோயில் வாசப்படியிலே இறக்கிடுவாங்க கீழே, அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். இது அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் மக்களே. Thank you all. Please share and subscribe.